ஹாய் எவ்ரிபடி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிஸ்டாரோட ரிமோட் கிட்டு. ஸோ இது ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிஸ்டாரோட 2.1 கிட். இது ஸ்பெஷலாக எதுக்குன்னா, இந்த ஹெச்டிஎம்ஐ டிவி இருக்குது பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் ஹெச்டிஎம்ஐ டிவி தான் வருது, அதுக்கு இந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தனியாக இது கிட்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட்டும் அண்ட் மதர் போர்டு, இது மட்டும் இதில் தனியாக வரும், வித் ரிமோட்டோடு வரும். இது தனி, ப்ளஸ் இந்த பேனல், இந்த ஃப்ரண்ட் ஆக்ரலிக் பேனல் இருக்கு இல்லையா, இதுவும் ஜிஸ்டார் தான். இந்த பேனலில் தான் இந்த போர்டு பர்ஃபெக்டாக சீட் ஆகும், டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது தனியாக வாங்கணும், இது தனியாக காஸ்ட்டு. அண்ட் இது கூட கேபினெட் வாங்குகிறோம். ஸோ அந்த கேபினெட் தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ அது கூட என்னென்ன கிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது பேனலில் சீட் ஆகிறதுக்கு, அப்புறம் ஃபேனுக்காக பின்னாடி இந்த கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெச்டிஎம்ஐ போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை சீட் பண்ணுறதுக்காக கேபினெட்டில் இந்த ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ரைட் லெஃப்ட்டு கோஆக்சில், ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர், ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வாங்குற புது டிவிக்கெலாம் இது தான். ஸோ நான் ஒரு சாம்சங் டிவி வாங்கியிருந்தேன் 43 இன்ச்சஸ், ஸோ அதுக்காக தான் இதை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கான அவுட்புட் சாக்கெட், இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் சாக்கெட்ஸ், எல்லாமே நல்ல பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது, ஒரு பெட்டர் குவாலிட்டி. இது கம்பெனி ஆம்ப்ளிஃபயருக்கு ஈக்குவலான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து க்ரூ கிட்டு கொடுத்துருக்காங்க, க்ரூ செட்டு போல்ட் நெட், இதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆக்ரலிக் பேனலுக்காக. அண்ட் மைக்குக்காக, காரோக்கிக்காக மைக்கு சாக்கெட் அண்ட் அதோட பின்னும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாப்லாம் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதோடவே வருது, ப்ளஸ் இந்த ஒரு இதுக்காக பவர் சாக்கெட்டுக்காக இது. ஸோ இதுதான் இதோட கிட்டு. ப்ளஸ் இது கூட என்ன வருதுன்னா இந்த கேபினெட், நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த கேபினெட் தான் இது கூட இதையும் தனியாக வாங்கணும். இந்த பேனல் கிட் அக்ரலிக் பேனல் தனியாக வாங்கணும், இந்த கேபினெட் தனியாக வாங்கணும், அண்ட் அந்த கிட்டும் தனியாக வாங்கணும். ஸோ இதெல்லாம் இவங்களோட இந்த 2.0 ஆம்ப்ளிஃபையர் தாங்க தேவையான திங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் இதான் உங்களோட அந்த மதர் போர்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஆர்சிபின் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு என்கோடரும் வந்துடுது கூட. ஸோ எல்லாமே இது கொடுத்தாச்சு, நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இதோட இன்புட் ஒரு டிசிடி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் to 20 வோல்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மினிமம் நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும், உங்கள் லைஃப்பும் நல்லா வரும். ஸோ ரிமோட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்இடி டிவிக்கு ஏற்ற மாதிரியே அதே லுக்லேயே கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் டிவி ரிமோட் மாதிரியே இருக்குது. ஸோ இதுவும் நல்ல ஒரு விஷயம். ஸோ இதுதான் எவ்ரிடே டே பை டே இதை நான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், டிவிலையும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.